ஐஸ்வர்யத்தை பேசு. ஏனென்றால் நீ பேசுகிற வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. ஆமே. நான் வெளிச்சம் என்று பேசின போது வெளிச்சம் வந்தது. நீ ஐஸ்வர்யம் என்று பேசும்போது ஆமே. ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே நாம் இன்றையிலிருந்து நம்முடைய தியானத்தை துவங்க போகிறோம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமே. ப்ரைஸ் காட். இந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறவர்கள், இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், என்னை ஆவிக்குரிய சகோதரனாய் அங்கீகரிக்கிறவர்கள், அல்லது தலைவனாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அல்லது தம்பியாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அல்லது அண்ணனாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், என்னை நேசிக்கிறவர்கள், என்னை குறித்து நல்ல விஷயங்களை பேசுகிறவர்கள், இந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லுகிற இந்த ஐஸ்வர்யம் பலிக்கும். அத்தனை பேரிடத்தில் கடந்து சொல்லும். ஆமென். ஆமென். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் வார்த்தைகளை தள்ளான் அப்படின்னு பைபிள் இருக்கு. ஸோ வார்த்தை ஆளை தள்ளி வார்த்தையை ஏற்றுக்க முடியாது. ஆளை ஏற்றுக்கிட்டா தான் வார்த்தை அங்கீகரிக்க முடியும். ஆடு பகை குட்டி உறவு முடியாது. மற்றவர்களுக்கு அது நோட்ஸு, என் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். ஆமேன். அப்படியே மனசில் ஒரு ஜபத்தை போட்டுரும். ஆண்டவரே, இந்த மனுஷன் அங்கீகரிக்கிறேன். இந்த மனுஷன்கிட்ட புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் என்னுடைய சொந்த வார்த்தைகளாக எனக்கு ஆசீர்வாதங்களாய் மாறுவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். 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 ஹல்லேலூயா. ஸோ காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே ஒரு பெரிய ஒரு நீண்ட கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நீண்ட தொடர் போதனைக்குள் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியான் சொன்னார் ஐஸ்வர்யத்தை குறித்து பேச வேண்டும். அதற்கு ஏறக்குறைய நான் நிறையா காரணங்கள் இன்றைக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஆனால் முதல் காரணம் கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீ பேசு, நீ பேசு, ஐஸ்வர்யத்தை பேசு. ஏனென்றால் நீ பேசுகிற வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. ஆமே. நான் வெளிச்சம் என்று பேசின போது வெளிச்சம் வந்தது. நீ ஐஸ்வர்யம் என்று பேசும்போது ஆமே. எல்லாரும் சொல்லுங்க ஐஸ்வர்யம், சொல்லுங்க ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம். அநேக நாடுகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். ஆமே. ஆமே. நான் அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பேன். ஐஸ்வர்யத்தை குறித்து நாம் பேசும்போது பிரசங்கத்தில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அதோடு செயல்படுறீங்க, அதெல்லாம் அப்புறம். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, நான் பேச 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 ஐஸ்வர்யம் சிருஷ்டிக்கப்படும். ஆமே. கோடிகளை இந்த வருஷம் கிராஸ் பண்ணுவோம். நீங்கள் வேணாலும் பாருங்களேன் க்ரோஸ். ஆமாம். அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துடுவீங்க. பேலன்ஸ். ஆமாம்.